ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மினி விலாக் மாதிரி தான் பாருங்கள். இந்த லீலா பேலஸ்ன்னு சொல்லி சென்னையில் எம்ஆர்சி நகரில் இருக்குது, அங்கே போயிருந்தோம் பாருங்கள். அதை பற்றி தான் நான் இப்போ போடுறேன் பாருங்கள். ஏன்னா வந்து அதோட வந்து ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம மட்டும் போனமே ஸோ மற்றவங்களை வந்து தெரியாதவங்க, சப்போஸ் போகாதவங்க இருப்பாங்களே, ஸோ அவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லீலா பேலஸ் பார்த்தோன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு பேலஸ் மாதிரி இருந்தது பாருங்கள். உள்ளே இருக்க செட்டிங்ஸு அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே அதை தான் வச்சுருந்தது பாருங்கள். நம்ம வந்து மெயினில் வந்து நம்ம என்ட்ரி ஆன உடனே இப்போ அதை உள்ளே என்ட்ரி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் ஹில்ஸ் மேலே போகிற மாதிரி இருந்தது. ரெண்டு பக்கம் மரங்கள்ல இருந்து ஹில்ஸ் மேலே போகிற மாதிரி இருந்தது. மேலே போனோன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வாட்டர் ஃபால்ஸ், பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து டார்க்காக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த வெளிச்சம் மட்டும் அந்த வெளிச்சத்தை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற லைட்டிங்ஸில் தான் வந்து மற்றதெல்லாம் வந்து தெரியும் பாருங்கள், ரம்மியமாக இருக்கும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டருக்கு நடுவில் அந்த மியூசிக் வந்து கச்சேரி நடந்துச்சு பாருங்கள். அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபயர் மட்டும் அங்கங்கே தெரிஞ்சது பாருங்கள். நடுவில் மைல்டான லைட்டிங் தான் இருந்தது. ரொம்ப நான் சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறது நல்லாவே இருந்தது. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போத் நான்வெஜ் வெஜ்ஜுன்னு இருக்கு இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. அதில் வந்து பஃபே ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு எக்ஸ்போஷர் மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள். எப்போவும் சூஸ் பண்ணுறது பாருங்கள். ஸோ அந்த வெஜ்ஜில் வந்து பாரு நம்ம எப்போவும் போல் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு ஃபீல் இருக்கும்னு எப்போவும் சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து எடுத்து போகிறோம். ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இங்கே அப்படி கிடையாது. ரைஸ் வந்து நல்லா பார்த்து நம்ம வடித்த சாதமாக இருந்தது பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்மேடு ப்ரிப்பரேஷனாக வந்தது பாருங்கள். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் பார்த்தோன்னா நிறைய ஆயில் கிடையாது, நிறைய வந்து ஸ்பைசி கிடையாது. ஸ்பைசி மீன்ஸு மசாலா வாசனை இல்லையே தவிர மற்றொரு காரம் வந்து தேவையான அளவு காரம் இருந்தது பாருங்கள். எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. நம்ம வந்து வந்து ஓகே ஒரு பர்த்டேனால வந்து அங்கே கேக்கும் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போனோம் பாருங்கள். வந்து எல்லாமே அதோட அவங்களோட வந்து ஒரு கெஸ்டன் இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்கள். லைட்டிங்ஸ் வந்து இருக்கிற பிரைட்டாக இருக்கிற இடங்களும் வந்து சீட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, மைல்டாக இருக்கிறதும் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்து லைட்டிங் கம்மியாக இருக்குது அந்த ப்ளேஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். போத் வந்து பார்த்திங்கன்னா அலகட்ருக்கு வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஃபேவும் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இந்த மாதிரி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃப்ரைடே ஐட்டம்ஸோட ஒரு அல்லாதே பிரியம் பாருங்கள். ஒரு வடை, ஒரு கோபி 65, ஒரு பன்னீர் 65 அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து பார்த்தோன்னா மிளகா பஜ்ஜி இருந்தது பாருங்கள், சும்மா கார சாரமாக இருந்தது பாருங்கள், நம்ம சாப்பிட்டாச்சு பாருங்கள். டெசர்ட் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஆசம். இப்போ நம்ம போனில் இப்போ ரீசெண்டாக போனதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டெசர்ட் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது பாருங்கள். நிறைய ஆயிலோ ப்ளஸ் வந்து சுகரோ பட்டர் அந்த மாதிரி கீ அந்த மாதிரிலாம் நிறைய இல்லவே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது பாருங்கள். ஸ்டீம் கேக் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் பாருங்கள். நீங்கள் வந்து இங்கே வந்து நல்லா சூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி போயிட்டு